ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி வந்து நம்ம கருவேப்பிலை மாத்திரை எப்படி பண்ணுறது, கேப்சூல் ஃபார்மில் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். நம்ம கடையில் கருவேப்பிலை வாங்கிட்டு வரோம் இல்லையா, கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து அது காஞ்சி போச்சுன்னா அதை தூக்கி போடாமல் அதை நம்ம எப்படி பயனுள்ளதாக மாற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். கருவேப்பிலையோட பயன்கள் வந்து நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும்னு இல்லை, ஏன்னா காலங்காலமாக நம்ம வந்து அதை பயன்படுத்திக்கிட்டு வர்றது தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் ஒரு மிஸ்டேக் நம்ம என்ன பண்ணுறோன்னா, நிறைய வந்து சமையலில் போடுறோம், அதில் வந்து அது வெந்ததுனால அது எவாப்ரேட் ஆகிட்டு அதனோட சத்துக்கள் முழுமையாக நமக்கு கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி துவையல் அரைச்சியும் நம்ம சாப்பிட்றோம், துவையல் அரைக்கும் போது அந்த மாதிரி தான் போட்டு நம்ம வதக்கிடுறோம். வதக்கிறதுனால அதுலேருந்து நமக்கு முழுமையான சத்துக்கள் கிடைக்கிறது கிடையாது. ரெண்டாவது, இந்த குழந்தைங்க இதை வந்து சாப்பிட்றாங்களான்னு பார்த்திங்கன்னா, கருவேப்பிலை பார்த்த உடனே எடுத்து தூரமாக தான் வச்சுடுவாங்க. ஸோ இவங்க அது மாதிரி இருக்கிற நம்மளோட மக்களுக்கு நம்ம எப்படி இதை வந்து கேப்சூல் ஃபார்மில் கொடுக்கலாம் அப்படின்றத பார்க்கலாம். இது நம்ம கேப்சூல் ஃபார்மில் பண்ணும்போது இது நமக்கு ராவாக கிடைக்கிது, ராவா மீன்ஸ் பச்சையாகவே நம்ம சாப்பிட முடியுது, இதனுடைய முழு பயன்களும் நமக்கு வந்து கிடைக்கிது. ஸோ இது எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இதை வாங்கிட்டு வந்து, கருவேப்பிலை வாங்கிட்டு வந்து இதை எக்ஸஸாக இருந்ததுன்னா கூட நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, அதை உலர்காய்ச்சல் போடணும். நம்ம வெயில், எந்த ஒரு மருத்துவத்திற்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய பொருளாக இருந்தாலும் வெயிலில் வந்து நம்ம காய வைக்கக்கூடாது. ஸோ உலர்காய்ச்சல் தான் போடணும். வீட்டுக்குள்ளேயே வந்து ஒரு டவல் விரிச்சோ அந்த மாதிரி நம்ம அந்த மாதிரி கட்லையோ பார்த்து வாஷ் பண்ணிவிட்டு, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு அதை காய வைங்க. நிழல் காய்ச்சலில் தான் போடணும். நிழல் காய்ச்சலில் போட்டிங்கன்னா ஒரு நாலஞ்சு நாளில் வந்து காஞ்சிரும். இது எனக்கு செகண்ட் பேட்ச் நான் பண்ணுறது. ஃபஸ்ட் பேட்ச் முன்னாடியே நான் முடிச்சுட்டேன், முடித்து நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம். ஆக்சுவலி இதை நான் ஓன் யூஸ்க்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், வெளியில் யாருக்கும் கொடுக்கறதுக்காக இல்லை. என்ன கையில் பண்ணுறாங்க, ஹைஜீனிக்காக இல்லை அப்படின்லாம் யோசிக்காதீங்க. என்னோடய சொந்த பயன்பாட்டிற்காக மட்டும்தான் இதை நான் வந்து யூஸ் பண்ணிக்கிட்டுருக்கேன். எப்பயுமே சொல்லுவாங்க, கையில் வந்து ஹைஜீனிக், கையில் கொடுக்கறதெல்லாம் ஹைஜீனிக் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் கையிலேருந்து நம்ம கொடுக்கும்போது அது வந்து அதனுடைய உணர்வுகள் இருக்குது, அதில் வந்து தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தலாம், தன்னுடைய பாசத்தை நேசத்தெல்லாம் ஊட்டி வளர்க்குறேன்னு சொல்கிறேன். அதுலேருந்து கையில் பண்ணும்போது தான் அதோட என்ன சொல்கிறது, ஒரு அழகே இருக்குங்க. அது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேன், கையில் வந்து பண்ணாங்கன்னா ஹைஜீனிக் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி கிடையாது, நம்ம மனசோட நம்ம வந்து நம்ம வீட்டில் இருக்கவங்களுக்காக பண்ணுறோம், அது வந்து அவங்களுக்கு ஆரோக்கியமாக போய் சேரணும் அப்படின்னாக்கா நம்ம கையால் எந்த ஒரு பொருளும் பண்ணும்போது அதனுடைய சக்திகளும் அதிகமாக நமக்கு கிடைக்கும், அதிலிருந்து சத்துக்களும் கிடைக்குங்க, சரியா? ஸோ இதை நம்ம காய வச்சுட்டு என்ன பண்ணோம் அப்படின்னாக்க, அமேசானில் வந்து நமக்கு இந்த கேப்சூல்ஸ், எம்டி கேப்சூல்ஸ் வந்து கிடைக்குதுங்க. அமேசானில் வந்து இந்த மாதிரி கேப்சூல்ஸ் கிடைக்கும். ஸோ நம்ம அதை வந்து வாங்கிக்கலாம். வெஜிடேரியன் கேப்சூல்ஸ் தான் இது. இந்த மாதிரி தான் இருக்கும் அந்த கேப்சூல்ஸ். நம்ம இந்த கேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம அதில் ஃபில் பண்ணலாம். நான் உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படின்றத. ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா வந்து பொடி பண்ணிக்கணும். நான் அதை காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி தான் வரும். நான் சொன்னேன்ல, ஃபஸ்ட் பேட்ச் நான் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு, அதோட மிச்சம்தான் அது இருக்குது. நான் இப்போ இன்னும் ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இது இப்படி தான் இருக்கும் பவுடராக. இதை நீங்கள் வந்து கொஞ்சம் வந்து அந்த குறைக்குறன் தான் இருக்கும், அதாவது அந்த குச்சிலாம் இருக்கும். இது நம்ம ஓன் யூஸ்க்கு தான் பண்ணுறதுனால நம்ம இதை வந்து ஜலிக்கலாம் வேண்டாம், அப்படியே யூஸ் பண்ணலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. நார் சத்தும் இதில் கிடைக்கும் நம்மளுக்கு. ஸோ இந்த கேப்சூல்ஸ் வந்து அந்த மூடியை ஓப்பன் பண்ணிங்கன்னா நமக்கு இப்படி மூடி வந்து ஓப்பன் ஆகிடும், தெரியுதா? இப்படி ஓப்பன் ஆகிடும். ஜஸ்ட் நீங்கள் சும்மா இப்படி வச்சுட்டு, நம்ம ஓன் யூஸ்க்கு தான் அப்படின்றதுனால நீங்கள் கைப்பட்டே எடுக்கலாம். சொன்ன மாதிரி இப்படி எடுத்துட்டிங்கன்னா போதும், அவ்வளோதான் ஃபில் ஆகிடும். அது ஃபில் ஆனதுக்கப்புறம் அந்த கேப்பை போட்டு நம்ம லாக் பண்ணிவிடுவோம். ஆக்சுவலி நம்ம டியூப் மாத்திரைலாம் சாப்பிடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஃபார்முக்கு அது வந்துடும். அப்படியே போட்டு லாக் பண்ணிடலாம் அதை. இப்போ பாருங்கள், இது வந்து இப்படி வச்சுட்டு இதை லாக் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், அவ்வளோதான், லாக் ஆகிடுச்சிங்க. இப்போது நமக்கு கருவேப்பிலை மாத்திரை ஃபார்மில் கிடச்சிச்சு. இது வந்து குழந்தைங்களுக்கு நம்ம ஈஸியாக நம்ம கொடுக்க முடியும், அவங்க முழுங்கிடுவாங்க. நார்மலாக நம்ம குழம்புலெல்லாம் போடுறச்சா பார்த்திங்கனாக்கா அந்த பசங்க தூக்கி போட்டுருவாங்க. ஸோ அது வந்து சத்துக்களும் முழுமையாக போகிறது கிடையாது. இப்போ இருக்கிற குழந்தைங்களுக்கெல்லாம் வந்து இந்த ஜென்ரேஷனில் முழுமையான எல்லா உணவுகள்லேயும் வந்து சத்துக்கள் கிடைக்குதான்னு பார்த்திங்கன்னா கிடையாது.
நம்ம சாப்பிட்ட சாதம்லாம் கூட அவங்க சாப்பிட்றது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது சின்ன சின்ன விஷயங்களாக நம்ம வந்து நல்ல விஷயங்கள் அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்களோட உடலுக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். ஸோ நான் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் வந்து வெளி உணவுகள் சாப்பிட்றதா இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் உணவுகள் சமைக்கிறதா இருந்தாலும் சரி, நிறைய வந்து பொறிக்காமல் வறுக்காமல் அந்த மாதிரிலாம் இல்லாமல் குழந்தைங்களுக்கு கொடுக்குற உணவுகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கணும். ஏங்க, அவங்க தான் அடுத்த ஜென்ரேஷன். அவங்க நாளைக்கு நான் பெண் குழந்தைங்களுக்கு முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது என்னன்னாக்கா, இரும்பு சத்து அவங்களுக்கு ரொம்ப அதிகமாக தேவைப்படுது. இது என்ன ஆண்களுக்கு தேவைப்படாதா அப்படின்னா, அப்படி கிடையாது, ஆண்களுக்கு இருக்கலாம், ஆனால் பெண்கள் வந்து அதிகமாக இது தேவைப்படும். ஏன்னா வந்து இப்போது மாதவிடாய் காலங்கள்லேயும் இப்போ பெண் குழந்தை ஆரம்பித்தாலே அவளுக்கு நிறைய இது இருக்குது, மாதவிடாய் இருக்குது, பேறுகாலம் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய அவங்களுடைய ஹெல்த் ஹெல்த் இஷ்யூஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது, ஹார்மோனல் இன்பேலன்ஸ் எல்லாம் வர்றது பெண்களுக்கு தான் இருக்குது. ஸோ இதுக்கு முக்கிய காரணம் வந்து ரத்தமாக இருக்குது. ஸோ ரத்தத்தை தூய்மையாக வச்சுக்கிறதுக்கும் இரும்பு சத்து நமக்கு அதிகமாக கிடைக்கிறதுக்கும் இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த கருவேப்பிலை மாத்திரை வந்து நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் குழந்தைங்க இருக்கவங்க, வீட்டில் இருக்கவங்களுக்கு, பெரியவங்க கூட இதை எடுத்துக்கலாம், எல்லாருக்கும் தான் சொல்கிறேன். ஸோ நான் முக்கியமாக சொல்கிறது குழந்தைங்களுக்காக இதை வந்து பண்ணி கொடுங்க. ஏன்னா நம்ம தனியாக அவங்களுக்கு கொடுத்தோன்னா அவங்க தூக்கி போட்டுருவாங்க. கருவேப்பிலை எந்த குழந்தைங்களும் எங்கள் வீட்டு பிள்ளைங்களும் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா, இந்த மாதிரி தான் நான் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி கொடுக்கறதுனால என்ன ஆச்சுன்னா, அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் என்னால் கொடுக்க முடியுது. நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள், ஓகேவா? இது எளிமையான முறையில் நம்ம வீட்டில் நம்மளே எப்படி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு தான். உங்கள் வீட்டில் ஒருத்தியாக நான் இதை சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிக்கோங்க. எனக்கு இந்த லைஃப்பில் தான் நான் இது தான் போட்டிருக்கேன் நான். எனக்கு இந்த கட்டிங் பேஸ்டிங் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப யதார்த்தமாக நான் எடுத்திருக்கேன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேவா? தேங்க்யூ. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து இந்த மாதிரி வேப்பிலை பொடி எப்படி பண்ணலாம், அப்புறம் மஞ்சள் பொடி எப்படி பண்ணலாம், இந்த மாதிரி கேப்சூல் ஃபார்ம்லன்றதை உங்களுக்கு நான் சொல்கிறேன், ஓகேவா? தேங்க்யூ.